முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார். சென்னை மெரினாவில் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் சுமார் 57 கோடி ரூபாய் செலவில் 50,422 சதுர அடி பரப்பளவில் ஃபீனிக்ஸ் பறவை வடிவில் ஜெயலலிதா நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெயலலிதா நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன், சட்டப்பேரவைத் தலைவர் தனப்பால், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் நினைவிடத்திலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஜெயலலிதா நினைவிட வளாகத்தில் அறிவுத்திறன் பூங்கா, கருங்கல்லால் ஆன நடைபாதை, 120,000 சதுர அடி பரப்பளவில் கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்டுள்ள தரைப்பகுதி, புல்வெளி மற்றும் நீர் தடாகங்கள் மற்றும் அலங்கார மின்விளக்கு வசதிகள் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன. நாட்டிலேயே அரசியல் தலைவர் ஒருவருக்கு நினைவிடத்தில் டிஜிட்டல் முறையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அஇஅதிமுகவை வழிநடத்திய ஜெயலலிதா நாட்டிலேயே நீண்ட காலம் பதவி வகித்த பெண் முதலமைச்சர் என்ற பெருமைக்குரியவராவார் என்றார். பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்ததோடு பெண்களுக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தியவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சென்னை போயஸ் கார்டன் நினைவு இல்லம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. காலை 11 மணிக்கு காமராஜர் சாலை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்து ஜெயலலிதாவின் உருவ சிலையையும் நினைவு இல்லத்தையும் திறந்து வைக்கிறார். நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இருவரும் முன்னிலை வகிக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சென்னை போயஸ் கார்டன் வேதா இல்லத்தை நினைவில்லமாக திறந்து வைக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.